safe. Don't drink and drive. பாதுகாப்பாக இருப்பீர். மது அருந்திவிட்டு வாகனம் ஓட்டாதீர். Need a drink? I'm on the next level. Next, next, next level on the next. ஹலோ எவ்ரிவன், எல்லாருக்கும் வணக்கம். என் பேர் ரொபின்சன் ஃப்ரம் தமிழ் ட்ரிங்க்ஸ் ரிவ்யூ. இந்த எபிசோட நம்ம பார்க்க போகிறது பார்த்தீங்கன்னா வேர்ல்டு ஃபேமஸ் பக்காடி, அதாவது பக்காடி ஒயிட் ரம் அப்படின்னு சொல்லலாம், இல்லை பக்காடி சுப்பீரியர்னு சொல்லலாம், எப்படி வேணால் வச்சுக்கலாம். அதாவது வேர்ல்டு பெஸ்ட் ஒயிட் ட்ரிங்க்ஸ்னு சொல்கிறாங்க இதை, ஏன்னா இதுதான் பெஸ்ட் பெஸ்ட்டாக, ஸோ இதுதான் பெஸ்ட் பெஸ்ட்டாக தயாரிக்கப்பட்ட ஒரு ஒயிட் ட்ரிங்க்ஸு. ஸோ இதை பற்றி நான் ஆல்ரெடி ஃபுல் டெப்த் வீடியோ நான் போட்டிருப்பேன், அதாவது பக்காடி லெமனில், பார்க்காதவங்க அதை பாருங்கள். இப்போ தான் நம்ம சேனல் புதுசாக வந்துருந்தீங்கன்னா மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணிட்டு பக்கத்தில் இருக்க அந்த பெல் ஐக்கனை கிளிக் பண்ணுங்கள். அப்போ தான் நான் போடுற புது புது வீடியோ உங்களை வந்து சேரும். இப்போ வாங்க வீடியோக்குள்ள போகலாம். ஸோ பக்காடி, பக்காடினால சும்மா பேரை கேட்டாலே அது இல்லை, அதே மாதிரி பக்காடினாலே ரொம்ப ஃபேமஸு, வேர்ல்டு ஃபேமஸு. ஸோ இதை ஹிஸ்ட்ரியில் நான் சொல்ல போகல. ஸோ இது பார்த்தீங்கன்னா 1862 ஆரம்பிக்கப்பட்டது, அதாவது 150 வருஷம் ஆச்சு ஆரம்பிச்சு. இது எங்கே ஆரம்பிச்சது பார்த்தீங்கன்னா முதல் முதலாக ஆரம்பிச்சப்பட்டது ஸ்பெயினில். ஆனால் ஸ்பெயின்லேருந்து நேராக வந்தது எங்கே பார்த்தீங்கன்னா கியூபாவில். கியூபாவில் தான் இதை தயாரித்து பெரிய மார்க்கெட்டிங் பண்ணி அதுக்கப்புறம் மறுபடியும் பர்முடான்னு சொல்லக்கூடிய இடத்துக்கு கொண்டு போய் அங்கேருந்து செட்டில் ஆச்சு. இது ஆல்ரெடி நான் சொல்லியிருக்கேன். இதை தயாரித்த ஒரு யாருன்னு பார்த்தீங்கன்னா ஃபக்காண்டோ பக்காடி. இதே நான் எல்லாம் பழைய வீடியோ நம்ம பக்காடி லெமன்லேயே சொல்லியிருப்பேன், பார்க்காதவங்க அந்த வீடியோ பாருங்கள். ஸோ இது நம்ம எது பார்க்க போகிறோம். ஸோ இந்த பக்காடி ஒயிட் எப்படி உருவாச்சுன்னு பார்த்தோம்னா, ஓ அதாவது அந்த ஆரம்ப காலகட்டத்தில் பார்த்தீங்கன்னா ரம்முன்னாலே ஒரு டார்க் ரம் தான், அதாவது ஓல்டு மங்கன் நம்ம உதாரணத்தை எடுத்துக்கலாம், எல்லாமே டார்க் ரம், அதாவது ரேட்டு கம்மி, காட்டு ரொம்ப அதிகமாக இருந்துச்சு. இதுக்கு ஒரு மாற்று ஒரு பொருளாக கண்டுபிடிக்கணும்னு தான் இந்த ஃபக்காண்டோ பக்காடி என்ன பண்ணாருன்ற தன்னோட பேர்லேயே உருவாக்கப்பட்டது தான் ஒயிட் ட்ரிங்க்ஸ். ஒயிட் ட்ரிங்க்ஸ் பார்த்தீங்கன்னா முழுக்க முழுக்க சாக்கோலில் தான் ஃபில்டர் ஆகுது. ஃபில்ட்ரேஷன் பார்த்தீங்கன்னா சாக்கோல், அதாவது கறி, கறியில் ஃபில்ட்ரேஷன் பண்ணுறபடியே இது ஒயிட் ஆகுது. அது மட்டும் இல்லாமல் டார்க் ரம் பண்ணணும்னா நமக்கு ஓக் பேரல், ஏதாவது ஓக் பேரல் இல்லை வுட் பேரல், எந்த பேரலாக இருந்தாலும் அதில் ஸ்டோர் பண்ணும்போது பார்த்தீங்கன்னா இது டார்க் கலர் வருது. ஆனால் இதே பார்த்தீங்கன்னா ஸ்டீல் ஃபுட்டுன்னு சொல்லக்கூடிய ஒரு விதமான ஃபில்ட்ரேஷன், அதாவது ஃபில்ட்ரேஷன் பண்ணி அதை ஸ்டோர் பண்ணுறது பார்த்தீங்கன்னா ஸ்டீலில் பண்ணியிருப்பாங்க. அது ஸ்டோர் பண்ணும்போது இது ஒயிட் ட்ரிங்க்ஸ் வருது, எந்த ஒரு கலப்படம் இல்லாமல் ப்யூர் வாட்டர் மாதிரி இருக்கும். ஸோ அதுதான் ரம்மு. ரம்மன்னு ஆல்ரெடி சொல்லியிருப்பேன், ரெகுலர் ஜூஸ்டு மெடிசின், அளவாக ஜூஸ் பண்ணால் மருந்து, அதுக்கு மேலே போனால் ஆபத்து. ஸோ இது பார்த்தீங்கன்னா 150 காலகட்டமாக இந்த மார்க்கெட்டில் இருக்குது. இதில் ஏகப்பட்ட ஃப்ளேவர் இருக்குது உங்களுக்கு, பக்காடி ஒயிட்டு ஓகே, பக்காடி லெமன் வேணுமா லெமன், இல்லாட்டி கோல்டு, இல்லாட்டி பிளாக்கு, அதை விட்டிங்கன்னா இப்போ ரீசெண்டாக புதுசாக விட்டுருக்கு கோவா, இதெல்லாம் ஸ்டாக் கிடைக்கல, கிடைச்சா சீக்கிரம் அந்த வீடு நான் கொண்டு வரேன். உங்களுக்கு இந்த பக்காடி ஃப்ளேவரில் எந்த ஃப்ளேவர் பிடிச்சிருக்குமென்று கீழே கமெண்ட் பாக்ஸ்லேயும் சொல்லுங்கள். ஸோ முதல்ல பாட்டிலோட இம்ப்ரெஷன் எப்படி இருக்குன்னு பார்த்தோம்னா ரொம்ப அழகாக இருக்குது, உங்களுக்கு நல்லாவே தெரியும் பார்க்குறதுக்கு, ரொம்ப ஒயிட்டான ஒரு கலராக இருக்குது. ஆனால் உள்ளே பார்த்தீங்கன்னா அது கலரை பார்த்தீங்கனால ஒரு லைட்டாக ஒரு க்ரீன் ஷேட் மாதிரி தெரியுது. எனக்கு அப்படிதான் தெரியுது, உங்களுக்கு எப்படின்னு தெரியல. பாட்டிலோட சேப்பாக உள்ள ட்ரிங்க்ஸோட சேப்பாக யாருக்கும் தெரியாது. ஸோ பார்த்தீங்கன்னா பக்காடி கொடுத்துருக்காங்க, கிளாசிக் சுப்பீரியர் கொடுத்துருக்காங்க, ரோன் காட்டா பிளாக்கா அப்படின்ட்டு இருக்காங்க. ரோன் காட்டா பிளாக்கான்றது அந்த கியூபாவில் அப்படி தான் அழைக்கிறாங்க அதை. ஸோ அதை பேர் போட்டிருக்காங்க ரம்மு. ஸோ பக்காடி அவங்க ஓவர் ஷேப் கொடுத்துருக்காங்க. அது மட்டும் இல்லாமல் பார்த்தீங்கன்னா அவங்களோட எல் காக்கோட்டு லெக்கமட்டெல்லாம் அவங்க கொடுத்துருக்காங்க. அதாவது அவங்க யூஸ் பண்ணுற ஒரு விதமான ஈஸ்ட் பார்த்தீங்கன்னா அது யூனிக்கான ஒரு ஈஸ்ட்டு. இப்போ அதாவது இப்போ வரைக்கும் அந்த ஈஸ்ட்டாக யூஸ் பண்ணுறாங்க, அதில் தான் இந்த மொத்தத்தில் டேஸ்ட் மாற மாட்டேங்குது, அந்த குவாலிட்டி ஒரே மாதிரி இருக்குது. ஆனால் இதில் ரெண்டு விஷயம் உங்களுக்கு புரிஞ்சுக்கணும், என்னென்னு பார்த்தீங்கன்னா இந்தியாவில் பார்த்தீங்கன்னா நார்த் சைடில் தான் தயாரிக்கிறாங்க, அது மட்டும் இல்லாமல் இன்டர்நேஷ்னல் பக்காடின்றது அது வேறு, இந்தியாவில் தெரியக்கூடிய பக்காடி வேறு. முடிஞ்சால் அதுவும் கிடைச்சா நம்ம ஒரு கம்பாரிசன் போட்டு பார்க்கலாம் டேஸ்ட் வாய்ஸ் எப்படி இருக்குன்ட்டு. ஸோ வேறு என்ன கொடுத்துருக்கான்னு பார்த்தீங்கன்னா நார்மலாக எக்ஸ்பிரியன்ஸ் செப்டட் அண்ட் மேட்சரிங் நான் பக்காடின்னு போட்டிருக்காங்க. வேறு பிளாக் எஸ்பின் பிளண்டட் அண்ட் மாஸ்டரிங் டென்னூர் பிளாக்காடி ரம் இஸ் லைட் நோட்ஸு டெவலப் ஒர்க்கு பேரல்ஸ் இன்ஸ் பெர்ஃபெக்ட் ஃபோர் மெக்ஸிங்னு கொடுத்துருக்காங்க. 1862 நான் சொன்னதான் சாண்டிகோ ஒரி குபாகோன்னு கொடுத்துருக்காங்க. ஸோ எஸ்டிமேட் அவ்வளோதான் கொடுத்துருங்க, வேறு ஒன்றும் இல்லை. இது ரேட்டு பார்த்தீங்கன்னா 270 ரூபீஸு, பின்னாடி 250 ரூபா போட்டிருக்காங்க, நான் வாங்கினது 270 ரூபா 180 ml. ஸோ எங்கேயும் வேறு கிடைக்க மாட்டேங்குது பக்காடியில் கோட்ரு. ஸோ பார்க்குறதுக்கு ரொம்ப அழகாக இருக்குது. இதுக்கு இன்னைக்கு பார்த்தீங்கன்னா நம்ம சைட்டிஸ் எது எடுத்துருக்கோம்னா பெரும்பாலும் நான் எதுக்கும் எடுக்க மாட்டேன். ஸோ இன்னைக்கு பாப்கார்ன் எடுத்திருக்கேன், ஏன்னா நார்மல் ட்ரிங்க்ஸ் தான் இது, ஒரு லஞ்சுக்கு முன்னாடி சாப்பிடக்கூடிய ஒரு ட்ரிங்க்ஸு. ஸோ அதால் நான் எடுத்தது பார்த்தீங்கன்னா பாப்கார்னு. ஸோ இதை எடுத்து ட்ரை பண்ண போகிறோம்னா நம்ம ட்ரை பண்ண போகிறது பார்த்தீங்கன்னா முழுக்க முழுக்க ஸ்ப்ரைட்டில் ட்ரை பண்ண போகிறோம். நமக்கு உங்களுக்கு பிடிச்ச எதில் வேணாலும் ட்ரை பண்ணலாம், ஸ்ப்ரைட்டு செவன் ஆப்பு. டேஸ்ட் ஸ்மெல் எப்படி இருக்குன்னு இப்போ பார்க்கலாம். ஒரு ஸ்டிக்கரை உரிச்சிடுவோம், எங்கே போனாலும் நமக்கு ஸ்டிக்கரை தான் உரிக்கிறது புலப்போச்சு. ஸோ மேலே டாப் உரிச்சிடலாம்,
ஒரே சிம்பிள் தான், உடைச்சாச்சு. நல்லாயிருக்கு ஸ்மெல். ஸோ நம்ம ஒரு 60 ஊற்றிக்கலாம். எப்பயுமே ஒயிட் ட்ரிங்க்ஸ், அதாவது ரம் வோட்கா யூஸ் பண்ணும்போது டால் கிளாஸாக யூஸ் பண்ணுங்க. ஸோ நம்ம ஒரு 60. ஸோ இதில் ஸ்மெல் எப்படி இருக்கு பார்க்கலாம். முதல்ல ஸ்மெல் பார்க்கலாம். லைட்டாக பார்த்தீங்கன்னா வெனிலா நோட் தெரியுது. ட்ரை ஃப்ரூட்ஸோட ஸ்மெல் நல்லா தெரியுது. அது மட்டும் இல்லாமல் இந்த ஃபில்ட்ரேஷன் பண்ணது, அதாவது பார்த்தீங்கன்னா அந்த நம்ம சொன்னால சாக்கோல் ஃபில்ட்ரேஷன், ஸோ அதோட ஸ்மெல்லும் நல்லா வருது. இந்த கறி கட்டையோட வாசம் வர்ற மாதிரி தெரியுது. உங்களுக்கு எப்படின்னு தெரியல, நல்லாயிருக்கு. ஸோ ராவ ஒரு சிப் அடித்து பார்க்கலாம். சியர்ஸ் கைஸ். ஸோ ராவா ட்ரை பண்ணாதீங்க, இது ராவா அடிக்கிற ட்ரிங்க்ஸ் இல்லை. ஸோ லைட்டாக காட் இருக்குது, எரிச்சல் மைல்டாக இருக்குது. ஒரு 150 இயர்ஸாக இதை மார்க்கெட்டில் இருக்கும்போது கொஞ்சம் காட்டு கம்மி பண்ணி கொடுத்துருக்கலாம். ஸோ கொஞ்சம் காட் இருக்குது, டேஸ்ட் ஸ்வீட்னஸ் நல்லா தெரியுது. ஸோ ரம் எப்படி தயாரிக்கான ஆல்ரெடி பழைய வீட்டில் சொல்லியிருப்பேன். ஸோ இதே பக்கடியில் சொல்லியிருப்பேன், என்ன எப்படின்னு பாருங்க, அதை பார்த்து தெரிஞ்சுக்கங்க. நான் சொல்ல போகிறதில்ல. ஸோ இதை நம்ம இது பார்த்தீங்கன்னா லெமன் கார்டினால் நான் எப்பயுமே யூஸ் பண்ணக்கூடியது தான். ஒரு 50 ml லெமன் கார்டினால், ரெண்டாவது ஸ்ப்ரைட்டு. எந்த ஒரு ரம் யூஸ் பண்ணாலும் நீங்கள் சரி, கொஞ்சம் லெமன் சேர்த்துக்குங்க, அதுதான் நல்லது. இல்லாட்டி அடுத்த நாள் காலையில் ஹேங் ஓவராக இருக்கலாம். நமக்கு இது போதும். ஸோ நான் ஸ்ப்ரைட் சேர்த்துருக்கேன். ரெண்டாவது ஒரு ரெகுலராக நம்ம யூஸ் பண்ணுறது தான், வேறு எந்த ஒரு ப்ரெஸ் ஒன்று பண்ணப்படுவதில்லை. ஸோ இதோட டேஸ்ட் மல் எப்படி இருக்கு பார்க்கலாம். சியர்ஸ் கைஸ். குடிச்சுக்கிட்டே இருக்கலாம், ரொம்ப நல்லாயிருக்கு இந்த ஸ்ப்ரே. ஸோ அந்த ஸ்ப்ரேட்டோட புளிப்பும் லெமனோட புளிப்பும் இந்த பக்காடியோட டேஸ்ட்டுக்கும் நல்ல காம்பினேஷன், நல்லாயிருக்கு. பல பேர் ட்ரை பண்ணியிருப்பீங்க, அதான் இன்றைக்கும் ட்ரை பண்ணி காட்டுறேன். ஸோ அதுக்கு ஒரு ரேட்டு நம்ம கொடுக்கணும்னா கண்டிப்பாக 8 கொடுப்பேன். என்ன ரீசன்னு பார்த்தீங்கன்னா ரேட்டு கொஞ்சம் அதிகமாக இருக்குது, 270 ரூபா. ரெண்டாவது ஒரு 150 இயர்ஸாக மார்க்கெட்டில் இருக்கக்கூடிய ஒரு ட்ரிங்க்ஸுக்கு இன்னும் அந்த காட்டு கம்மியாகலை, கொஞ்சம் காட்டாக இருக்குது. அதை மட்டும் கொஞ்சம் கம்மி பண்ணியிருக்கலாம், அதுக்கு ஏதாவது ஃபில்ட்ரேஷன் ஏதோ பண்ணியிருக்கலாம். ஸோ அது பண்ணலை. ஒரு ஒயிட் ரம்மு நல்லாயிருக்கு, வேர்ல்டு ஃபேமஸ் ரம்மு, பெஸ்ட் சீலிங் ரம்மு எப்படி வேணால் சொல்லிட்டு போகலாம். உலகத்திலே முதன் முதலாக தயாரிக்கப்பட்ட, கண்டுபிடிக்கப்பட்ட ஒயிட் ட்ரிங்க்ஸு, அதாவது டார்க் ரம்முக்கு மாற்றாக கண்டுபிடிக்கப்பட்ட ஒரு ஒயிட் ட்ரிங்க்ஸு. அதில் தான் 8 out of 10 கொடுத்துருக்கேன். மற்ற மாதிரி மோசம்னு சொல்ல முடியாது, நல்லா இருக்குது. நம்ம இது ஒரு காக்டெயில் பண்ணக்கூடிய ட்ரிங்க்ஸு, அதாவது பக்காடினாலே காக்டெயிலுக்கு தான் பெஸ்ட்டு. நீங்கள் எந்த ஒரு ட்ரிங்க்ஸையும் இந்த காக்டெயிலுக்கு யூஸ் பண்ணிக்கலாம், அது உங்களை சொல்ல தேவையில்ல, பல வீடியில் நான் சொல்லியிருப்பேன். ஸோ எப்படி வேணால் ட்ரை பண்ணி சாப்பிட்லாம், அது நம்ம ஒரு மைண்ட் செட்டை பொறுத்து தான். ஸோ இவ்வளோ தான் ஃப்ரெண்ட்ஸ் இந்த வீடியோ. இந்த வீடியோ பிடிச்சிருக்குன்னு நம்புகிறேன். கண்டிப்பாக இன்ட்ரெஸ்டிங்காக இருந்தால் மறக்காமல் ஒரு லைக் கொடுங்க, உங்கள் ஃப்ரெண்ட்ஸுக்கு நான் ஷேர் பண்ணுங்கள். நான் எப்பயுமே சொல்கிறதான், 18 வயசுகளுக்கு யாருமே இந்த வீடியோ பார்க்காதீங்க, இது உங்களுக்கான வீடியோ கிடையாது. பிரெக்னன்ட் லேடி குடிக்காதீங்க, அது நல்லதுக்கு இல்லை. ஸோ நான் எப்பயுமே சொல்கிறதான், டோன்ட் ட்ரிங்க் அண்ட் ட்ரைவ், ட்ரிங்க் ரெஸ்பான்சிபிலிட்டி எனி காஸ்ட். சியர்ஸ் காய்ஸ். என்னோட வீடு சந்திக்கலாம். ஹேவ் அ நைஸ் டே.